சென்னையில் எழும்பூர், கோடம்பாக்கம், தலைமைச் செயலகம், சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவி வருகிறது. இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி தொடர்ச்சியாக நிலவுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு கனமழை மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் என்று வானிலையானது தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் தலைமைச் செயலகம், எழும்பூர், சேப்பாக்கம், அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்திய மழையிடம் என்பதாலும் அதிக பொதுமக்கள் கூடும் சாலைகள் என்பதாலும் பொதுமக்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே சாலையின் ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 9 மணிக்கு இந்த மழையானது துவங்கி தொடர்ச்சியாக தற்போது 11 மணி வரை ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் கனமழை அளவுக்கு பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இல்லாத சூழலில் கூட மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருவதால் இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இன்னும் 3 நாட்கள் மழை இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வட கடலோர மாவட்டம், அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை இருக்கும் என்ற சூழலில் தற்போது சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக 2 நாட்களாகவே பல்வேறு இடங்களில் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. எனவே இதன் காரணமாக ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரைக்கும் மழையானது ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் மிதமான முறை கனமான மழை பெய்யும் என்று ஏற்கனவே வானிலை அறிவித்திருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.